அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஜித்தாவில் ஒரு வாரம் ஹோட்டலில் தங்கியிருந்தோம், காலை சாப்பாடு அங்கே பஃபேல ஐட்டம் வீடியோவாக எடுத்து போடலான்ட்டு எடுத்துருக்குறேன், நீங்களும் பாருங்கள். சலாமா ஹார்லி ஹோட்டல். நான் ஹோட்டல்லாம் தங்கினதில்லை, இது புதுசாக தங்கியிருந்ததால் அது எனக்கு இது புது அனுபவம் இருந்துச்சு. ஹோட்டல் ரொம்ப நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. டெய்லி காலையில் போய் சாப்பிடுவோம், ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபுட்டு ஐட்டம்ஸாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஹோட்டல் சர்வீஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரூமு மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இங்கே உள்ளவங்களாம் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லா அன்பாக பழகுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு. எல்லாமே இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு. நான் சாப்பிடாத ஐட்டம் நிறையா இருந்துச்சு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணி போல் ஆரம்பிப்பாங்க, ஆனால் 11 மணி வரைக்கும் சாப்பிட்லாம். தீர கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எது தீர்துன்னு பார்த்துக்கிட்டு அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஃபுட்டும் எந்த ஃபுட்டு தீர்தோ அதெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் 9 மணி போல் அங்கே போய் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஆனால் ஜூஸ் ஐட்டம்லாம் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து காப்பி குடித்தா தான் அன்றைய பொழுது நல்லாயிருக்கும். நான் காப்பி நல்லா போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். கார்ன் ப்ளஸ்ஸு, சாக்லேட், கேர்ள்ஸு, நம்ம எதை வேண்டுமோ சாப்பிட்டுக்கலாம். மூணையும் கலந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம், தனியாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் கார்ன் ப்ளஸ் மட்டும் போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன், ஆனால் நல்லா இருந்துச்சு, எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போகிறதுல நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுட் ஐட்டத்தில் நிறையா குடமிளகாய் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நம்மளும் இனிமேப்பட்டு இந்தமாரி குடமிளகாய் வாங்கி நம்மளும் நிறையா சமைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த குடமிளகாலாம் சாப்பிட பார்த்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஆலிவு காய் கருப்பு கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், சுமாராக இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்களாம் என்ன சாப்பிடுவோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள ஐட்டம்லாம் என்னென்னு எனக்கு தெரியல, என் மருமகள் மகனும் தான் இதை எடுத்து இது வந்து தேன் இது வந்து எல்லாமே சொல்லி சொன்னாங்க, அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். மருமகளுக்கு கொசாண்டு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு, அவங்க தான் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ டெம்ட்டாக ஆச்சு அவங்களுக்கு. என் பேத்திக்கு வந்து இந்த சாக்லேட் கிளாக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை மட்டும்தான் அவங்க சாப்பிட்டாங்க. டைனிங் டேபிளாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்க்கறதுக்கு இது புது அனுபவம் தான். ஹான் ப்ளக்ஸில் சுகர் திராட்சை எசிகேட்டர் கோகோனட்டு போட்டு நான் சாப்பிட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதே மாதிரி ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு எனக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இனிப்பு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரே ஒரு புட்டில் மட்டும்தான் காரம் இருந்துச்சு, அதை நான் எடுத்து சாப்பிட்டேன். என் மருமக குக்கும்பர் சீஸ் போட்டு கொடுத்தாங்க, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதேமாரி கொடுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாமல் அனுபவம். இந்த ஹோட்டலை பற்றி சொல்கிறாருந்தான் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக கவனித்தாங்க. வீடியோவை பார்க்குறேங்க, கமெண்டே பண்ண மாட்டேங்கிறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எப்போதும் கமெண்ட் வந்திருக்குதான் சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பேன்.
கமெண்ட் நிறையா வரமாட்டேங்குது, கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொசான்ட்டு நிறையா வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.